ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெலிஷியஸான ஒரு கோகோனட் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எமியான ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ரமலானுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான புட்டிங்லாம் செய்து பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது. ஸோ நான் வந்து தினமும் ஒரு புட்டிங் ரெசிபி வந்து உங்களுக்கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஒரு 15 கிராம் அகரகர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு 4 கப் தண்ணீர் வச்சு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு, கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு. ஒரு முறி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். லைட் சூடு வெண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டா கட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். இது மாதிரி கிடச்சிது எனக்கு. ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டைம் வந்து புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் துருவலை வந்து இந்த தேங்காய் பூ சொல்லுவாங்க, இதை வந்து புளிஞ்சி எடுத்துக்கிட்டதை திருப்பி வந்து 1 கப் சூடு வெண்ணியில் நல்லா அடிச்சுட்டு வார்ம் வாட்டர்லேருந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அடிச்சுட்டு திருப்பி 2 கப் சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கிடைச்சிது. 4 கப் திக்கான கோகோனட் மில்க் கிடைச்சிது. இந்த தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய முறி தேங்காயிலேருந்து எடுத்தது. ஒரு தேங்காய் போட்டால் கூட இந்த 15 கிராம் கடல் பாசிக்கு போதுமானதாக இருக்கும். சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் எடுக்கணும். நான் வந்து முறி வந்து பெருசாக இருந்ததுனால இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவு தேங்காய் முறியாக இருந்துச்சு. களி வந்து கூடுதலாக இருப்பவங்க வந்து இது மாதிரி தினமும் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து 1 கப் அளவுக்கு இந்த அளவுக்கு தினமும் ஒரு முறை குடிச்சு வந்தால் சளி வந்து நாள்பட்ட சளி கூட சீக்கிரமாக குணமாயிடும். 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வச்சு எடுத்த தேங்காய் பாலாக இருக்கணும். தண்ணியில் எடுக்காமல் இது மாதிரி வார்ம் வாட்டர்லேருந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டால் இது மாதிரி கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிது. 4 கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடல் பாசியை வேக வச்சு எடுத்துடலாம். கடல் பாசி வந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து வழக்கம் போல் 1 துண்டு சினமோன் சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போவுமே புட்டிங்க்கு கடல் பாசி வேக வைக்கும்போது 2 கல் உப்பு சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து தேங்காய் பாலில் சேர்த்துருக்கிறதுனால இந்த கடல் பாசியில் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடல் பாசி நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதுனால கடல் பாசி வந்து 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகச்சி எடுத்துப்பேன். அப்புறமா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் இதில் உள்ள மீதம் கொஞ்சமாட்டு வேகாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வந்துடும். இப்போ வந்து சீனி ஒரு 1/2 கப் சேர்க்க போகிறேன். 1/2 கப் சீனி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு கூடுதலாக வேணும்னு சொன்னால் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் தான் சீனி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பாலில் உள்ள ஸ்வீட்டும் சேர்ந்து நல்லா டெலிஷியஸாக இருந்துச்சு. இனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நம்ம செட்டான பிறகு கொஞ்சம் தேன் சேர்த்து கூட சாப்பிடலாம். இப்போ காய்ச்சி வச்சுருக்க கடல் பாசியை வந்து இன்னொரு சாஸ்பேனில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் இந்த சினமோனும் நமக்கு அந்த ஃபில்டரில் வந்துடும். இது மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி வந்து நான் அதே சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்படி ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம அகரகரை வேக வச்சுருந்தாலும் 2 மணி நேரம் ஊற வச்சு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி வேகாமல் கொஞ்சம் கிடைக்கும். இதே நம்ம கடல் பாசியில் சேர்த்துட்டு செட்டாக விட்டுட்டால் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஸோ நான் இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேங்காய் பாலில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கடல் பாசியில் சேர்க்கலை, சீனி ஒன்லி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வந்து இனிப்பு பார்த்துட்டு கூட இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடல் பாசி காய்ச்சினோம் இல்லையா, அதே சாஸ்பென்லேயே நான் சேர்த்துக்கிட்டேன். திருப்பி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கடல் பாசி மட்டும்தான் இப்படி கொதிக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அந்த இனிப்பு காணாது இல்லையா. ஸோ நான் வந்து இப்போ 1/2 கப் சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனி சேர்த்ததும் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீனி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டால் இந்த கடல் பாசி வந்து தயாராகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இன்னொரு முறை வடிகட்டி சேர்த்துக்கலாம்.
இதில் ஏதாவது துரும்புகள் இருந்தால் சின்ன சின்ன கோகோனட் பீஸ் இருந்தானக்கே வந்துடும். ஸோ நான் வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணால் பிதிரி பிதிரியாக வந்துடும், கடல் பாசி தனியாக தேங்காய் பால் தனியாக வந்துடும். ஸோ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நமக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ பிளேட் இல்லைன்னா பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து சில்வர் பிளேட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி சேர்த்து ஒரு 2 hours அப்படியே செட் ஆக விட்டுடலாம். நான் வந்து 2 hours அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விட்டுட்டேன். தென் வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். கூலெல்லாம் போன பிறகு சர்வ் பண்ணால், கட் பண்ணி சர்வ் பண்ணால் நல்லாவே இருக்கும். நல்ல பீஸஸ் ஆட்டி கிடச்சிது. பீஸ் போடுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு. புட்டிங் மாதிரி சாஃப்டாகவும் இருந்துச்சு, டெலிஷியஸாகவே இருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே தேங்காய் பால் சேர்த்தா கொஞ்சம் பசும்பாலும் சேர்ப்பேன். அம்மாலாம் வந்து இது மாதிரி தேங்காய் பால் மட்டுமே சேர்த்து காய்ச்சி கொடுப்பாங்க, நல்ல டெலிஷியஸாகவே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ரம்லானுக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு செட் ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சதுனால கட் பண்ணதுக்கு ரொம்பவும் நல்லாவே வந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாகவும் பீஸ் போடுறதுக்கும் நல்லாவே வந்துச்சு. எப்போவும் எசன்ஸு மில்க் மைடு இதெல்லாம் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி கோகோனட் மில்க் மட்டுமே சேர்த்ததுனால இது டெண்டர் கோகோனட் புட்டிங் மாதிரியே இருந்துச்சு. நான் சம்டைம்ஸ் வந்து தேங்காய் தண்ணி கூட சேர்ப்பேன். இன்றைக்கி தண்ணியினுடைய அளவு கரெக்டாக இருந்ததுனால தேங்காய் தண்ணி இருந்தும் சேர்க்க முடியலை. தேங்காய் பாலும் நிறைய இருந்துச்சு, ஸோ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தண்ணி சேர்க்கலை. பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டான பீசஸ் ஆட்டி கிடச்சிது. ரொம்ப ஒரு எம்மியான புட்டிங்காகவே இருந்துச்சு. நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சகர் நேரத்தில் கூட இந்த புட்டிங் வந்து ஒரு 1/2 hour இல்லைனா 40 minutes வெளியே எடுத்து வச்சுட்டா நம்ம சாப்பிட்டு முடித்ததும், சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததும் இதில் 2-3 pieces சாப்பிட்லாம். தென் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடித்ததும் 2-3 பேரிச்சம்பழம் வரைக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு, அப்புறம் பெரியவங்க கூட சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் 1 பேரிச்சம்பழமாவது சாப்பிடுவாங்க. நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பாகவே இருக்கலாம். அந்த பேரிச்சம்பழத்து கூட இந்த ப்ரௌன் ரைஸின் பிளாக் ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை பழங்கள், அதை வந்து 4-5 pieces சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட முடியாட்ட நைட்டே வந்து ஒரு ஆளுக்கு 3-4 உலர்ந்த திராட்சைகளை ஊற வச்சிடணும். இன்னும் வந்து சகர் வேளையில் சாப்பிட்ட பிறகு கூட சாப்பிட்டு வரலாம். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து வாங்க. பாருங்கள் இந்த புட்டிங் வந்து ரொம்பவும் சாஃப்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோங்கள் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.